வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்க வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டோம், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார், 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க, இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா. அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோடு தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறதில்லை, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறதில்லை, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடிக்கிட்டே இருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்கள், அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை,
வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆர்டர் போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவல பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனை நிறுத்துக்கிட்டு வந்து துகில் உரியிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணைய வச்சு ஆர்டர் போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு பள்ளிக்கூடம், வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடித்த உடனே கேட்டார், மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டான் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா? இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடச்சிட்டுன்னு வைங்க,
உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும். இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானாக இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாராம். ஒரு மாணவன் எழுந்திரிச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பையன். ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஐயா நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது. நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னும் ஒரு ரெண்டு கால் இருந்தால் தேவலை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம்.
அப்படியா சொல்கிற, வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க காலை கொடுத்தீங்க சரி, அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படி தான், பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டா ஒருத்தன் அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன். அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது, அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது, அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கு மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது, நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம், யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள், பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம், அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால்
வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஜெருசலேம் அங்கே உள்ள ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்காந்துருக்கிறார், காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டுருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்றைக்கி இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னார் இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறத அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா, வந்தாங்க தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான், அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பாக தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏது மற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே அவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானான். அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா இவன். வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன். உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடாக பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக. அதுக்கப்புறந்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது.
அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு. அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது, இது ஒரு வித்தியாசம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எரும மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குழம்போடு பிறக்குது, அதனால் அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு வந்து உடம்பில் ரோமத்தோடு பிறக்குது, அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன்தான் ஒன்றுமில்லாமல் பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவர் சொன்னார் இதுக்கு பதில். அவர் இதே கேள்வியை இயற்கைக்கிட்ட கேட்டாராம், இயற்கை பதில் சொல்லித்தான். வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறேன்னு அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனை மட்டும் இல்லை, 6 கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் ஆறாவது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்போ நகரத்திலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான். அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்னான், எவ்வளோ அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்கிற கொம்பை எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னு. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான், ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப ஏழை, வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியாக அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு.
ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்றைக்கி வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ளே கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன், உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன் கிடைக்கல, அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு, அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்போவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன், நேற்றுக்கு பாருங்கள் திடீர்னு 10 பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாகவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையாக. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னானா.